ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபிஷிங்காக பக்கத்து ஊர் வரைக்கும் வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வியூ எல்லாமே வந்து அருமையாக இருந்துச்சு. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏரியிலையோ ஆற்றுலையோ வந்து மீன் பிடிக்க போகிறதில்ல, ஒரு கிணத்துல தான் வந்து மீன் பிடிக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பார்க்குறேன் இந்த கிணத்துல தான் பார்த்திங்கன்னா வந்து மீன் பிடிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா பெரிய பெரிய கேட்ஃபிஷ்லாம் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தூண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அங்கே எப்படி பிடிக்கிறேன்னு பாடுறா சண்டை பிடிக்கும். அந்த மீன் கட்டா, அந்த மீன் கட்டா, காட்டுறா காட்டுறா, தெரியுண்டா தெரியுண்டா, லைனா வருது போடுறா. நான் தூண்டியில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கிணத்துல வந்து ஏகப்பட்ட மீனுங்க வந்து மேலே வந்து அடிச்சுட்டு போவோம். அதுவும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 kg 3 kg மேலே தான் இருக்கும். எல்லாமே பெரிய பெரிய கேட்ஃபிஷ்ஷு, பார்த்தாலே தெரியும். நான் எப்பயுமே கிணத்துல பிடிக்கும்போது சிங்கிள் ஹுக் ஃபிஷிங் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முள்ளை வச்சு தான் வந்து மீனை வந்து பிடிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு கிணத்துல வவா மீன் பிடிச்சோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ண அதே ஹுக் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் யூஸ் பண்ணேன். இந்த ஹூக் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து போன வாட்டி வந்து கிணத்துல வந்து வவா மீன் பிடிச்சோம் இல்லையா, அதில் வந்து யூஸ் பண்ண மீன் ஹூக் தான். ஹூக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக கட்டிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட நம்மளுடைய தூண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி குடல், அப்புறமேட்டு வந்து கோழி குடலும் நாக்குப்பூச்சியும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரெண்டுதில் எதெல்லாம் மீன் கிடைக்குன்ட்டு பார்க்கலாம். கேட்ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவிலலாம் அணை மீன் தான் சொல்லுவோம். அதுங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கோழி குடலை தான் வந்து விரும்பி சாப்பிடும். ஸோ என்னுடைய ஹூக்கில் வந்து பார்த்திங்கன்னா பெயிட்டாக கோழி குடலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட் பண்ணிட்டேன். தூண்டியில் பக்காவாக ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ளே வந்து போட்டேன். நல்லா ஆழமாகவும் வந்து பார்த்திங்கன்னா தூண்டியில் வந்து போட்டேன். தூண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருந்துச்சுன்னா மீன்களுக்கு வந்து பெயிட் தெரியாதுன்னு சொல்லிவிட்டு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஷேக் பண்ணிகிட்டே இருந்தேன் மேலேயும் கிளியமாக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெயிட் வந்து லைட்டாக வந்து ஆடிக்கிட்டே இருந்தது. மீனுங்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்து அட்ராக்ட் ஆகி வந்து சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தூண்டியில் வந்து போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எடுத்து. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் நினச்ச மாதிரியே மீன் வந்து மிஸ் ஆகாமல் மாட்டிக்கிச்சு. மீன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைட் பண்ணிகிட்டு இருந்துச்சு என் கூட. தூண்டியில் பார்த்தாலே தெரியும் அந்த ராடு எந்த அளவுக்கு பெண்ட் ஆகுதுன்ட்டு பாருங்களேன். பட் மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணவே இல்லை, கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. இப்போதான் எங்களுக்கு ப்ராப்ளமே ஆரம்பிச்சது. என்னென்னா கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மீன் அப்படியே தான் மேலே தூக்கி ஆகணும். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம்.
மீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டயர்டாக இருந்துச்சு. ஸோ ராடை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து மேலே தூக்கி ஆகணும். சரி, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ராடை வச்சு மீனை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசையாமல் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக மீனை வந்து மேலே தூக்க ஆரம்பித்தோம். பட் நாங்கள் நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலை. மீன் வந்து பார்த்தீங்கன்னா செவத்தில் போட்டு துள்ளி துள்ளி ஹூக் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா தண்ணிலேயே விழுந்துருச்சு. என்னடா இது, கை கட்டினது வாய் கட்டலையேன்ற மாதிரி கிட்ட வந்த மீனை இப்படி தவற விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயிருச்சு. இதில் எப்படா பிடிக்கிறது மீன் மாட்டிச்சுன்னா கஷ்டம்டா. அதுதான் அந்த நெட்டு வாங்கடா ஒன்று அப்படின்னு சொன்னேன். மீன் போயிருச்சா அப்படின்றதுக்காக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா. ஸோ மீன் விட்ட வருத்தத்தோடு மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஜாலியாக ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பயும் ஒன்றும் கிடைக்கல. கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோஸ்லாம் போடுறதுக்காக. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.